இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் அதாவது கமலஹாசன் அவர் வந்து விக்ரம் படம் நடித்து அது மாபெரும் ஹிட்டாகி பல கோடி வசூலை வந்து வசூலிச்சு அவருக்கு பெரிய லாபத்தை எடுத்து கொடுத்த படம் வந்து விக்ரம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புதிய அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் வந்து மணிரத்னத்தோட சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய 234வது படத்தை வந்து மணிரத்னம் அவர்கள் இயக்க போறதாகவும் அந்த படத்தை வந்து கமலஹாசன் அதுக்கப்புறம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இணைய தயாரித்து வெளியாக போற படம் தான் வந்து அந்த படம். இந்த படத்துல வந்து 1987க்கு அப்புறம் 35 பிறகு இந்த கூட்டணி வந்து நம்ம மணிரத்னம் இணைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து இதான் பொன்னியின் செல்வத்துல வந்து நம்ம கமலஹாசன் வந்து இன்ட்ரோ வந்து பேசியிருப்பாரு ட்ரெய்லருக்கும் இதுலேயும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து அடுத்த கட்ட இதுக்கு படத்தோடைய இதை வந்து நம்ம கூட்டணுங்கிற ஒரு இதை வந்து கமலஹாசன் வந்து அவருடைய பர்த்டே ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து சொல்லியிருப்பாரு, மேடையிலையும் சொல்லியிருப்பாரு. அடுத்த கட்ட படம் இதை வந்து இதுக்காக நம்ம வந்து சேர்ந்து எல்லாரும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சக நடிகர்களையுமே சொல்லியிருப்பாரு. அதற்கான பணியில நான் இறங்கியிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான இதா வந்து இப்ப மணிரத்னத்து கூட வந்து இணைஞ்சி அந்த படத்தை வந்து சீக்கிரமாவே எடுக்கவும் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது.